சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு பள்ளிகளில் பயிலும் 58 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மகாபலிபுரத்திற்கு சுற்றுலா செல்லும் பேருந்தை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்கள். லாவண்யா, சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ளதுடைய முதலமைச்சருடைய முகாம் அலுவலக நுழைவாயிலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினுடைய சார்பில் புதிய வாழ்வு சொகுசு பேருந்துகளை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். உலக மாற்றுத்திறனாளிகள் தினமானது ஆண்டுதோறும் டிசம்பர் 3 அனுசரிக்கப்படும் நிலையில் அதனை முன்னிட்டு சிறப்பு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாற்றுத்திறன் மாணவர்களை விசேஷித்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய நிகழ்வுகளானது பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொரு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு பள்ளிகளில் பயிலக்கூடிய 58 மாற்றுத்திறன் மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலா மிக சிறந்த சுற்றுலாத்தலமான மகாபலிபுரம் சுற்றுலாத்தலத்தினை சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதிய 2 வாழ்வு சிறப்பு பேருந்துகளை பயணித்து கண்டுகளிக்கக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். தற்பொழுது இந்த பேருந்தின் மூலமாக பயணிக்கக்கூடிய 58 சிறப்பு திறன் கொண்ட மாணவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு பரிசுப்பை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் புதிய வாழ்வு பேருந்தில் இருக்கக்கூடிய வசதிகளையும் கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாற்றுத்திறன் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு வாழ்த்தும், அதே போல சுற்றுலா செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பரிசுப்பையை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினுடைய சார்பில் ₹2.92 கோடி மதிப்பிலான 2 புதிய வாழ்வு பேருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவை தற்பொழுது மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான அந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா பாண்டியராஜன், முதலாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த சுற்றுலா துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விஷயத்தில் சுற்றுலா செல்லவிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். தொடர்ந்து